Elin adı bir Nebula. Why we need Nebula? Bu sefer de şey yapmamış ya. Orada yazdıklar. Şiar. Nebula hakkında ne? Kurban şiar. Data, resources, and applications, whatever things you can share. Bu anda purpose tamam mı? Nebula, değil mi? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கிங் டிவைசஸ் எல்லாம் சொல்லுங்க. ஸ்விட்ச் ஓகே. ஹப் ஹப் நெஸ்ட் டாட் 5 வோல்ட் செட் நெஸ்ட் டாட் சர்வர் சர்வர் ரவுட்டர் 5 வோல்ட் செட் மத்த பல சிலாம் இருக்குனா ஹப் சப்ரீச் என்ன ரிப்பீட்டர்ஸ் இதெல்லாம் ஓகே. Transmission media. Transmission media is the main two categories. Guided media and guided media. Yes, good. Guided media and guided media and wireless internet. Unguided media and wireless internet. Wired, it's a wire network. Wired network, guided media, okay, in the types of things. Hierarchy of? Fiber optic. Coaxial cable, adutthadu fiber cable, adutthadu copper cable. Copper cable is keela tha, you soldran the twisted pair. சரியா அடுத்தது ஏரியல் கேபிள் அப்படி சொல்லது வரும். இந்த ட்விஸ்டட் பேர் கீழே தான் யூடிவி அன்சீல்டு ட்விஸ்டட் பேர் சீல்டு ட்விஸ்டட் பேர் அன்சீல்டு ட்விஸ்டட் பேர்னா யூடிபின்னு ஒரு மீனா ட்விஸ்டட் பேரில் ஒரு டைப் வந்து யூடிபி. இப்போ அந்த யூடிபின்றது வந்து எப்போ இந்த ட்விஸ்டட் பேர் யூடிபி கேபிள் பார்க்குற எப்போ ஃபைபர் பார்க்கும் மேக்ஸிமம் கேபிளும் சிங்கிள் மோட் ஃபைபர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு நாடு இன்னொரு நாடு கம்யூனிகேஷன் அதான் விஷயம் சரியா. ஸோ ஃபைபர் கேபிள் யூடிபி கேபிள் வந்து மேக்ஸிமம் 100 மீட்டர் போகலாம் சரியா. அதை தாண்டி போகல வந்து இங்கே ஃபைபர் கேபிள் இருக்கு. ஃபைபர் கேபிளில் ரெண்டு வகையான ஃபைபர் கேபிள் எப்படின்னா மல்டி மோட் சிங்கிள் மோட்னு சொல்லுவாங்க. மல்டி மோட்ன்றது வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு 500 மீட்டர் ஒரு 100 1 கிலோமீட்டர் இருக்குல்ல அப்படியே யூஸ் பண்ணுவோம். அதையும் தாண்டி போகல சிங்கிள் ஃபைபர் இது கனெக்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் சில 40 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் மோட் ட்ராவல் பண்ணுவோம். அடுத்த 40 மீட்டர் போக்குள்ள வந்து திரும்ப சிக்னல் அந்த சிக்னல் எது செய்கிறது பெரிய ரிப்பீட்டர் வந்து அதுலேருந்து கொடுப்போம். அப்படி தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு கனெக்ட் ஆகுது. அண்டர்சி கடலுக்குள்ளால கேபிள் போகும் ஏன்னா அந்த கடலுக்குள்ளால போகிற கேபிள்லாம் வந்து அப்படி தான் கனெக்ட் பண்ணுறோம் சரியா. கடலுக்குள்ளால போகிற கேபிள் வந்து வேறு ப்ரொடெக்ஷன் இருக்குது நார்மலாக இல்லை அது உங்களுக்கு கடிபடாமல் அந்த ஸ்டீல் ப்ரொடெக்ஷன் போட்டு அப்படின்னு பேர்ஸ் வந்து டீம் கல் போனாலும் அந்த பேர்ஸ் வந்து மாட்டுங்க அந்த ஏரியாவுக்கு ரைட். இப்போது நெட்ஒர்க் டிவைசஸ் ஃபஸ்ட் இப்போது டேட்டா கம்யூனிகேஷன் அதாவது நெட்ஒர்க் ஒன்று தேவையாக இருந்தால் டேட்டா கம்யூனிகேஷன் வந்து செட்டிங் பண்ணுவோம். இந்த டேட்டா கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன தேவை டேட்டா கம்யூனிகேஷன் செய்வது மீடியா நம்ம சொன்ன இப்போ பேசின மீடியா ஒரு முக்கியமானது மெசேஜ் ஏன்னா டேட்டா இருக்கணும் ஏன்னா மெசேஜ் அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் டேட்டா கம்யூனிகேஷன் அஞ்சாவது ப்ரோட்டோகால் வாட் இஸ் ப்ரோட்டோ ஒவ்வொரு வேலையும் ஒரு டிசிபி ஐபி எஃப்டிபி
என்னடா அதாவது ப்ரோட்டோகால் இந்த சிச்சுவேஷன் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சிம்பிள் அஜெண்டா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் டேட்டா ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் அதுக்குரிய ஒரு கைடு சரி உதாரணத்துக்கு வெப் ப்ரௌசர் எடுக்கும் WWW இன்டர்நெட் பார்க்குறது அது வந்து HTTP ப்ரோட்டோகால்னு சொல்லி அது வந்து ஒரு வெப்சைட் இன்னொரு வெப் பேஜில் உள்ளதை மட்டும் உங்களுக்கு எடுத்தது நம்ம சொன்ன மாதிரி FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் சரி அதுமே DHCP சரி DHCPன்றது வந்து ஒரு ப்ரோட்டோகால் DHCPனா டைனமிக் ஹோஸ்ட் கண்ட்ரோல் அதாவது DNS சொல்லி என்ன அப்படி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இங்கே ஒவ்வொரு சேவிஸ் இருக்குன்னா அந்த சேவிஸை மட்டும்தான் சொல்லி ஒன்று போதும் இன்டரப்ட் ஆகல சரியா வந்து அதுக்கு தான் அப்படின் டிசைன் பண்ணிருக்கேன் சரியா இந்த விஷயம் ப்ரோட்டோகால் அந்த அஞ்சு விஷயமும் கட்டணும் தெரியும் இப்போ அடுத்தது பார்ப்போம் நெட்ஒர்க் டிவைசஸ் போதும் நீங்கள் சொன்னீங்க ரைட் ஸ்விட்ச் நெட்ஒர்க் ஸ்விட்ச்னா அது ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன ஃபஸ்ட்டாக வந்து அவங்களுக்குள்ளே லேண்ட் ரவுட்டிங் பண்ணுறது இன்டர்நெட்டை ஷேர் பண்ணுறது ஷேர் பண்ணுறது ஷேர் பண்ணுறது மாதிரி ஒன்று என்ன கிளியராக சொல்ல போனால் இருக்கும் நிறைய அப்போதே செய்வதா ஒவ்வொரு கேட்கும் நான் சுவிட்ச் வந்துட்டு அந்த உடையாத்த மட்டும் தான் கேட்கும் அதுக்கு இது தான் இருக்குது சுவிட்ச் ஹப்பேட செய்வதா 100 MBPS அது ஹப்பில் எத்தனை போர்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சுவிட்ச் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அது என்ன மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சுருக்கமாக சொல்லணும்னா சுவிட்சுக்கு புத்தி கூட புத்தி கூட அந்த ரெண்டு டைப் நீ வந்து மேனேஜ் பண்ணுறது ஒன்று அன்மேனேஜ் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறா நம்ம டிகிட்டாக எல்லாம் செய்யலாம் மேனேஜ் அன்மேனேஜ் இருந்தால் ஒன்று வேஸ்ட் செய்யணும் ஃபிக்ஸடாக இருக்கு ஃபிக்ஸடாக இருக்கு என்னென்னா சுவிட்ச் வயசுலையா அழகாக அழகாக சரியா சுவிட்ச் எப்படின்றா ஆக பேசிக்காக நீங்கள் விளையாடுற அந்த சுவிட்ச் நான் எப்படி மாதிரி சொல்லுங்க அதாவது ஒரு நெட்ஒர்க் உருவாக்குது சுவிட்ச் ப்ரைமரி சரி ஹப்போ சுவிட்ச் இப்போ ஹப் வந்து பழசு நம்போ சுவிட்ச் வந்து சுவிட்ச் வந்து ஹப்பை விட இன்டெலிஜென்ட் டிவைசஸ் சரி ஹப் அந்த சின்ன மாதிரி இப்போ அது வந்து இப்போ ஒரு பக்கெட் வந்து எல்லாத்தையும் ஃபோர்ட் பண்ணி இது அப்படி இது அனலைஸ் பண்ணி சுவிட்ச் வந்து அனலைஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட அந்த இது போட்டுக்கு மட்டும் ஃபோர்ட் பண்ணு எங்கேருந்து வருது யாருக்கு போகணுன்றது அனலைஸ் பண்ணு அது ஃபோர்ட் பண்ணு அது ஃபங்க்ஷன் சுவிட்சில் பேசிக் சுவிட்சோ ஹப்போ எதை எடுத்தாலும் கொஞ்சம் பேசிக் விஷயம் ஒரு நெட்வொர்க் உருவாக்குது So, switches can create a network. So, then what is router? Right, good. Okay. Yes. அதாவது நீங்கள் ஸ்விட்சில் க்ரியேட் நிறைய நெட்ஒர்க்கு உருவாக்குறீங்களா ஸ்விட்சில் ஒரு நெட்ஒர்க் இன்னொரு ஸ்விட்சில் அந்த உருவாகுன டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸை கனெக்ட் பண்ணுறதாக இருக்கா அப்போ அதுதான் ரவுட்டர்ஸ் இருக்குது அதில் ஃபங்க்ஷன் வேறு தான் இது பேசிக் விஷயம் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஹவுஸ் ரவுட்டர்லேருந்து வந்து எங்கேருந்து பக்கத்தில் வருது எந்த பாத்தால் அனுப்பணும் எது ஷோட்டஸ் பாத் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும் அதுலேயும் சில ப்ரோட்டோகால்ஸ் சரியா சில சில அல்கோரிதம்ஸ் இருக்குது அது ஃபோர் பார்ட் இப்போது ரைட் ஓகே ஃபயர்வால் வாட் இஸ் ஃபயர்வால் டிவைஸ் ஃபயர்வால் வந்துட்டு நெட்ஒர்க்கில் இருந்து வர அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனில் நம்ம இருக்கிறதுனால இடையில அதுக்குரிய
சரி, நீங்கள் சில ஹார்ட்வேர் ஃபயர்வால் இல்லாமல் வீட்டில் ஹார்ட்வேர் ஃபயர்வால் காட்டும். சாஃப்ட்வேர் ஃபயர்வால் தெரியும், நீங்கள் விண்டோஸில் எல்லாம் வருமேனா விண்டோஸ் ஃபயர்வால்ஸ் வரும் என்ன, அடுத்தது ஆன்டிவைரஸோட வரும் சில ஃபயர்வால்ஸ், அதனால் சாஃப்ட்வேர் ஃபயர்வால்ஸ் ரைட். இப்போது ஸ்விட்சில் இன்னொன்று இருக்குது, இப்போ சொன்ன மாதிரி இந்த ரெண்டு டைப் இருக்குது, மேனேஜபிள் அன்மேனேஜபிள். அப்போ இந்த மேனேஜபிள் ஸ்விட்ச் என்ன, அன்மேனேஜபிள் ஸ்விட்ச் என்னன்னு சொல்லி பார்த்தா, அன்மேனேஜபிள் ஸ்விட்ச்னு சொல்லிச்சுன்னா இந்த நம்ம ஒன்றும் செய்யலை செட்டிங்ஸ், நம்மளோட கன்ஃபிகரேஷன் ஏன்னா அதாவது கன்ஃபிகரேஷன்ல போய்ட்டு உங்களுக்கு தெரியணும்னு, அந்த கன்ஃபிகரேஷன் வந்து ஸ்விட்சஸில் அந்த அன்மேனேஜபிள் ஸ்விட்சில் செய்யலாம், அதில் வாரத்துக்கு ஜஸ்ட் அதை ஃபோர்வர்ட் பண்ணி ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி. மேனேஜபிள் ஸ்விட்ச்னு சொல்லிங்கன்னா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்ஃபிகரேஷனை செய்யும். இப்போ வீலன் ஒரு விஷயம், இந்த வீலன் செய்யும், இப்போ ஏன் வீலன் செய்யறதுனால ரீசன் இருக்கு, ஏன்னா ஒரு ரீசன் இருக்கு ஏன் வீலன் செய்யும், அப்படியான சில கன்ஃபிகரேஷன் செய்யறது அன்மேனேஜபிள் ஸ்விட்ச். இப்போ நான் எங்களுக்கு நிறைய மேனேஜபிள் ஸ்விட்சஸ் இருக்குது, ஒரு 50 மேனேஜபிள் ஸ்விட்சஸ் இருக்கு சரியா. இப்போ ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிலையும் பிரான்ச்சஸ் இருக்குது, வந்து அதில் ரெக்டில் வந்து ஸ்விட்சஸை கனெக்ட் பண்ணிடுவோம், இந்த ஸ்விட்சஸ் இந்த ஃபைபர் லைன் போகும் அங்கேருந்து மற்ற கேபிள்ஸ் லைன் தான் போகும் சரியா. அடுத்தது ஃபைபர் ஓகே, அடுத்தது இது சரி, இது சர்வர், வாட் இஸ் சர்வர், அதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஆக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். அதாவது எப்படின்னு சொல்லிங்கன்னா சர்வர்ஸ் கேன் ப்ரொவைட் சர்வீசஸ், அதாவது ஒரு சென்ட்ரல் சர்வீஸ் வச்சிருக்கோம் கம்ப்யூட்டரில், சென்ட்ரல் கம்ப்யூட்டரில் வச்சிருக்கோம், அதில் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து சர்வீசஸை கொடுக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை எப்படியான சர்வர்ஸ் எல்லாம் சர்வீஸ் சொல்லுங்க, டிஹெச்சிபி சர்வர்ஸ் சர்வர்ஸ், டிஹெச்சிபி, டிஎன்எஸ், வெப் சர்வர் இருக்கு, வெப்சைட் பார்க்குறது வெப் சர்வர் இருந்துச்சு. DHCP சர்வர் வந்து என்ன செய்யும், ஐபி அட்ரஸ் வந்து அந்த நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுக்காம ஆக்களுக்கு டைனமிக் டைனமிக் ஆட்டோமேட்டிக்கா ஐபி அட்ரஸ் கொடுக்கும், நீங்க மெனுவலா கன்ஃபிகரேஷன் ஒன்று செய்யறது சரியா. அடுத்தது DNSனா நம்ம ஐபி அட்ரஸ் வந்து ஒரு வெப் பேஜ் ஆ மாத்து எஸ் அதாவது ஐபி டு டொமைன் நேம் டொமைன் டு ஐபி, ஐபி டு ஓ ரிவர்ஸ். அப்ப ஏன் அந்த DNS யூஸ் பண்றாங்க, ஐபி டு டொமைன் ஐபி அட்ரஸ் பாரமா இருக்கு கஷ்டம் அதனால நேம், அதனால அந்த சேவிங்ஸ் என்ன இருக்கு டொமைன் கண்ட்ரோல் சொல்லி படிக்கணும் என்ன, வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோல், இல்லை 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 டொமைன் அது வந்து டொமைன் என்ன சொல்றது டொமைன் நேம், அதனால டொமைன் கண்ட்ரோல் ஆக்டிவ் டிரெக்டரி, ஆக்டிவ் டிரெக்டரி சொல்லி மொத்தமா எல்லா யூசர்ஸு ஒரு சர்வர்ல, ஒரு சர்வர்ல கொஞ்சம் பண்ணுவோம் சாஃப்ட்வேர்ல இருந்து எல்லாமே அதெல்லாம் இருக்கு. ஓ எஸ் ரெண்டுமே செய்யலாம் எஸ் சார். அது என்னன்னா ஆக்டிவ் டிரெக்டரி எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ எல்லா யூசர்ஸுக்கும் யூசர் அக்கௌண்ட் இருக்கு, பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும், அதில் கொடுத்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் அந்த மெஷினை மற்ற கிளைண்ட் மெஷினில் வந்து அந்த டொமைன் நேமுக்கு கனெக்ட் பண்ணுறோம். அதில் ஆப்ஷன் இருக்குது கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன், கனெக்ட் பண்ணது இப்போ அவர் அந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து அதை ஓப்பன் பண்ணும். அவருக்கு இப்போ சாஃப்ட்வேர்லாம் போடலாம், நம்ம இங்கேருந்து புஷ் பண்ணுறோம் சரியா, நம்ம இங்கேருந்து புஷ் பண்ணுறோம் சரி, ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது நம்மள்கிட்ட இருக்கு, அது கட்டாயம் செய்யணும். நீங்கள் பெரிய ஆர்கனைசேஷன் சைல்டு செய்யணும், சைல்டு ஃபாரஸ்ட் வேறு வேறு டொமைன்ஸ்லையும் கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம் முக்கியமான விஷயம். நீங்கள் கொஞ்சம் பெரிய நெட்ஒர்க் படிச்சிருந்தா இருந்தால் இந்த டொமைன் நேம்ஸ் மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் புதுசாக இருந்து நிறைய அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா இந்த விஷயங்களை படிச்சுருந்தீங்க சர்வீஸ். அடுத்து சிசிஎன்ஏ இதெல்லாம் இருந்தேன்னா இப்போ அது செஞ்சால் மற்ற நெட்ஒர்க் விஷயங்கள் டிவைசஸ் ஃபங்க்ஷன்லாம் பார்க்க முடியும். அடுத்து அட்ரஸ் எங்களுக்கு வரும், ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், நெட்ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் முக்கியமான அட்ரஸஸ் இருக்கு சொல்லுங்கள், லாஜிக்கல் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ், இன்னொன்று போர்ட் அட்ரஸ் போர்ட் ஐடின்னு சொல்லி என்ன எஸ் லாஜிக்கல் அட்ரஸ்னா என்ன, அதில் ஐபி அட்ரஸ் லாஜிக்கல் ஐபி மாறக்கூடிய ஒரு அட்ரஸ் என்ன,
ஐபி அட்ரஸ்ன்றது வந்து என்ன அது ஏன் அது நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து அதை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கிறவங்கள வந்து ஒரு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஏன்னா இப்போ யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம தேவை கரெக்டாக ஐபி அட்ரஸ் அதே மாதிரி ஃபிசிக்கல் அட்ரஸ் ஃபிசிக்கல் அட்ரஸ் மெக் அட்ரஸ் அதாவது மாறாது ஏன்னா அது டிஃபைனாக ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தான் ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு இல்லை சார் ஃபிசிக்கல் ஐடிங்கிறது ஈஸியாக அதை கம்யூனிகேட் பண்ணலாம் ஈஸியாக கண்டுபிடிக்க இயலாது நான் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சேன் பிபி பப்ளிக் பிரைவேட் பிபி ஏ கிளாஸ் டி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ் வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் தான் கொமர்ஷியலை யூஸ் பண்ணுறேன் டி கிளாஸ் சி கிளாஸ் வந்துட்டு வந்துட்டு நம்ம சிஸ்டத்தை நான் போட்டாலும் எடுக்காது என்னென்னா ஐபி அட்ரஸ் சரியா இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் எப்படி விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வீடு எடுத்துக்கணும் சரியா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க ரைட் ஓகே ஃபைனல் ஒன் போர்ட் அட்ரஸ் போர்ட் அட்ரஸில் போர்ட் ஐடி ஒவ்வொரு ப்ரோட்டோகால் அதாவது ஒவ்வொரு ப்ராசஸ் ஒவ்வொரு ப்ராசஸ் ஒவ்வொரு சர்வீசஸுக்கும் ஒவ்வொரு ஐடி இருந்துச்சு சரி உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஹெச்டிடிபி டபிள்யூ வெப் எடுத்தோட ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் அதில் வந்து போர்ட் நம்பர் ஈ அதுமாதிரி வெப் சர்வர் எஸ்எம்டிபி சர்வர் சர்வீஸ் அதுக்கு ஒரு இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்வீசஸை கொடுக்கும் சரியா அதை எப்படி நம்ம விளையாட்டுலேருந்து ஆக ஈஸியாக ஒரு வீடு எடுக்கும் குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்கு ஹவுஸிங் வீட்டு நம்பர் ஒன்று இல்லைனா அதான் ஐபி அட்ரஸ்மே இருக்கும் ஐபி அட்ரஸ் இருக்கா ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து உங்களுக்கு அதில் லொக்கேஷன் ஃபிசிக்கல் அட்ரஸ் ஒன்று இருக்குங்களா அது மாறாது ஏன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படியே இருக்கும் அடுத்தது போர்ட் அட்ரஸை எப்படி பார்ப்போம் ஒரு வீடு ஒன்று இருந்தால் வீடு ஐபி அட்ரஸாக இருந்தால் போர்ட் அட்ரஸை வந்து ஒவ்வொரு டோர் ஒவ்வொரு ரூம்ஸ் என்ன பெட்ரூம்ஸ் வாஷ் ரூம் கிச்சன் எல்லாமே ஒவ்வொரு சர்வீசஸுக்கு இருக்கு மேடம் ஒவ்வொரு ரூம்ஸுக்கு வந்து ஒவ்வொரு போர்ட் ஐடி அப்படி நீங்கள் ஈஸியாக விளையாட்டு சரி அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் சொல்லி எனக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி அட்ரஸ் சப்நெட்டிங் சொல்லி ஒரு முக்கியமான பாட்டு இருந்துச்சு சிசிஎன்ஏ படிக்கிறதா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி இதெல்லாம் இருந்துச்சு அது ஒவ்வொன்றும் என்னென்ன எப்போ ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறது எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அது தெரியும் அடுத்தது இன்னொன்று நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் தெரிய வேண்டியது வந்து லே நெட்ஒர்க் மாடல்ஸ் லேயர் ஆர்கிடெக்சர் வந்து அதுவும் உங்களுக்கு கட்டாயம் தெரியும் லேயர் ஆர்கிடெக்சரில் முக்கியமான வெண்டி லேயர் சிலங்கம் டேட்டா இல்லை இல்லை முக்கியமான ரெண்டு மாடல்ஸ் ரெண்டு மாடல் ஓஎஸ்ஐ மாடல் அடுத்தது டிசிபி ஐபி மாடல் இது ரெண்டு மாடல் இருக்குது சரியா ஓஎஸ்ஐ மாடலில் பார்த்தீங்கன்னா செவன் லேயர்ஸ் டிசிபி ஐபின்றது வந்து ப்ராக்டிக்கல் தான் ஓஎஸ்ஐன்றது வந்து ஒரு டிசைனிங் இது ஒன்று சரியா எப்படி ஆப்பிள் மேனுஃபேக்சர்ஸ் டிசைன் பண்ணுன்றதுக்கு ஒரு கைடன்ஸ் தான் இருக்குது டிசிபி ஐபி தான் அதில் இம்ப்ளிமெண்டேஷன் டிசிபி ஐபி லேயர் இது வந்து ஒரு ப்ரோட்டோகால் ஃபேமிலி அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லேயர் இருக்குது சரியா ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதை அழகாக அரேஞ்ச் பண்ணிப்பாங்க அது இன்னும் டிசிபி அந்த ஓஎஸ்ஐ மாடல் வந்து எப்படி நெட்ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது உங்களுக்கு அழகாக விளையாடுறது மீட் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு நெட்ஒர்க் இயங்குது சரியா நீங்கள் மெஷின்லேருந்து டேட்டா வாங்கி எப்படி இருக்கு போகிறது அழகாக அதை விளையாடு இப்போ உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் நெட்ஒர்க்லேயே தெரிஞ்சுக்கணும் ஐபி அட்ரஸ் சப்நெட்டிங் அடுத்தது இந்த ஓஎஸ்ஐ இல்லையே சம்பந்தமான நல்ல நுழைஜ் ஒன்று இருந்தால் உங்களுக்கு நெட்ஒர்க் கிளியர் ஆகும் அடுத்து நீங்கள் இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது செக்யூரிட்டி கன்செப்டை பார்க்கணும் சரியா செக்யூரிட்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நெட்ஒர்க் அடுத்த கட்டமே செக்யூரிட்டி இப்போ நெட்ஒர்க்னா இப்போ நெட்ஒர்க் வேறு நம்ம நெட்ஒர்க் ஆகணும் அந்த அப்போ ஆகவே நம்மளுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல ப்ரொடெக்ஷன் கட்டாயம் இருக்கும் வந்து நெட்ஒர்க் செக்யூரிட்டி எடுத்தீங்கன்னு சொல்லிங்க எப்படி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்ஸை பர்சனலாக ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஓகே யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேறு என்ன செய்யணும் கம்ப்யூட்டர் ஸ்டோர் ஆன்டி வைரஸ் போடுவீங்க என்ன அதை விட என்ன முக்கியமான சரியா முதலாவது ரைட் ஓகே ஆன்டி வைரஸ் போடுவீங்க அடுத்தது வந்து அப்டேட் பண்ணும்
அதான் விண்டோஸ் எல்லாம் வந்து ஜெனிவனா நீங்கள் வாங்கலையே நமக்கு பெருசாக ஆனாலும் கிராக்ஸ் இருக்குண்ணா நிறைய கிராக்ஸ் வந்து ஜெனிவனா மாதிரி கேஎம்எஸ்பிக்கோ மைக்ரோசாஃப்ட் டூல்கிட்லாம் இருக்குது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அதை போட்டிங்கன்னா ஜெனிவனாகவே மாறுது சரியா ஒஃபீஸர் மாதிரி விண்டோஸ் அப்புறம் அப்டேட் பண்ணணும் கட்டாயம் எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் அப்டேட் பண்ணணும் அப் டு டேட்டில் இருக்கணும் சரி அது முக்கியமான விஷயம் அப்டேட் ஏன் மாறன்னு தெரியும் என்ன அப்டேட் பண்ணும் சில ஃபெசிலிட்டிஸும் இது போகாது அதனால் அது முக்கியமான விஷயம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அஞ்சு வைரஸ் இந்த அப்டேட்டில் இருந்தது அது பேக்கப்ஸ் எடுக்கும் பேக்கப்ஸ் எதுலையும் ஆகும் எப்படி தான் ப்ரொடெக்ஷன் பண்ணாது சில சில விஷயங்கள் நம்மளை தாண்டி சில விஷயம் நடக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி எடிஷனல் ப்ரொடெக்ஷனுக்காக பேக்கப்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கூகுள் ட்ரைவ்ஸோ உங்கள் பென் ட்ரைவோ உங்கள் ஹார்ட் ட்ரைவோ எனிவே ஆஃப்லைனில் அது இருக்கேன் இதெல்லாம் தான் இந்த செக்யூரிட்டியில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் இப்போ அதே மாதிரி இப்போ யூனிவர்சிட்டி நெட்ஒர்க் எடுத்தாலும் இப்போ ஸ்விட்சஸில் செக்யூர் பண்ணுறது நெட்ஒர்க் ஸ்விட்சை செக்யூர் பண்ணுறது ரவுட்டரை செக்யூர் பண்ணுறது எஸ்எஸ்ஹெச் பாஸ்வேர்ட் இப்போ அதை எக்ஸஸ் பண்ணுற மெத்தட் எப்படி ஏன்னா அடுத்தது ஃபயர்வால் நம்மளோட சர்வர்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதனால் இந்த செக்யூரிட்டியோட கன்சர்ன் வளர்ந்தால் தான் நம்ம நெட்ஒர்க்கை எஃபிஷியண்டாகவும் எஃபெக்டிவாகவும் ரன் பண்ணலாம் இப்போ இது போகும் இது வந்து கேபினட் என்ன ஒவ்வொரு வெரைட்டி சைஸ்லேயே இருக்குது இது சர்வஸை வந்து நான் வச்சிருக்கேன் இதுதான் நம்மளோட மெயின் ரவுட்டர் இந்த இந்த ஒரு ரவுட்டர் இந்த ஒரு ரவுட்டர் இருக்குது சரியா இந்த ரவுட்டர்லேருந்து தான் இப்போது நம்மளுக்கு இப்போது இன்னொன்று நான் இல்லை சொல்லாமல் இருக்கிறதுனால இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா ஐஎஸ்பி உனக்கு தெரிஞ்ச ஐஎஸ்பி எல்லாம் வந்து சில லேர்ன்டு ஒரு இது ஒன்று தெரியுமா கங்கா எஜுகேஷன் ரிசர்ச் சரியா அவங்க தான் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இன்டர்நெட் சர்வீஸ் போடுவோம் அவங்க எஸ்எல்டிலேருந்து வாங்குவோம் வாங்கி நம்மளுக்கு சர்வீஸ் தான் இது வந்து யூஜிசியால் இப்போ உங்களோட இன்ஸ்டிடியூஷன் இந்த வசதிகள் இருக்கணும் சில லேர்ன் டிசரி அவங்க தான் இது தான் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச வைட் ஏரியா நெட்வொர்க் பேங்க் டெக்னாலஜிஸில் உள்ள இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரி ஏடிஎஸ் ஃபைபர் ஆப்டிக் இல்லை ஃபைபர் ஆப்டிக்கில் கேள்வி நான் அந்த கனெக்ஷன் டைப் இப்போ ஏடிஎஸில் ஓகே அமே வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா லீஸ்ட் லைன் லீஸ்ட் லைன் ஏடிஎஸ்ல என்ன ஏடிஎஸ்எல் நம்ம எங்கே பாவிக்கணும் யூனிவர்சிட்டிக்கு ஏடிஎஸ்எல் பாவிச்சேன் மெயின்டா ஏடிஎஸ்எல் வந்து இப்போ நம்ம தெரியும் 60 GB 300 GB வரைக்கும் இருக்குன்னா ஒரு லிமிட்டட் அது டவுன்லோட் ஸ்பீட் கூட அப்லோட் கூட இருக்கும் சரியா லீஸ்ட் லைன் அப்படி இல்லை லீஸ்ட் லைன்றது வந்து இப்போ 60 GB அப்படின்றது அது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் வாங்குவோம் லேர்னில் வந்து நாங்கள் 300 MB/s சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் 300 MB பெர் செகண்டாக எப்படி ஸ்பீட் அது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ வாங்குறீங்க உங்களுக்கு எத்தனை எவ்வளோ ஸ்பீட் தேவை உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு வீடியோவை இன்டர்நெட் இல்லாமல் பார்த்துட்டு போகிறது 200 KB/s இருந்தாலே நீங்கள் ஒரு இன்டர்நெட் இல்லாமல் பார்க்கலாம் 250 இருந்தாலே சரியா அது குவாலிட்டிக்கு ஏற்றமே வித்தியாசம் போடுங்க ஏன்னா சில கூட குவாலிட்டியில் பார்க்கல கூட தேவைப்பட போகிறது சரியா நார்மலாக ஒரு 200 KB/s அப்போது 1024 KB/s தான் ஒரு மெகா பிட் பர் செகண்ட் அப்போ எத்தனை 300 எத்தனை பேர் ஒரே டைமில் யூடியூப் பார்க்குது 300 தானே 5 1500 அதுமாதிரி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் வேறு ஒரு 80 MB/s அப்போ இந்த 100 1500 யூடியூப் பார்த்து அதுக்கு மேலே ஆக்கள் பார்க்கணும்னா தான் நம்மளுக்கு இன்டர்நெட் ஸ்லோ ஆகும் இல்லை ட்ரெஃபிக் ஆகும் அந்த டைம் சரியா அவ்வளோ ட்ரெஃபிக் ஆகும் அப்படி வாகவே அப்போ அந்த 300 அப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சரியா அதுக்கு எவ்வளோ பே பண்ணுறேன்னு தெரியுமா கிட்டத்தட்ட 10 லட்சம் மாதம் பே பண்ணுறேன்
கிட்டத்தட்ட ஒரு 500 தினம் சொல்லி 500 ஆட்கள் யூஸ் பண்ணுறாங்க தினம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம 10 லேக்ஸ் கொடுக்கணும் மாதம். அப்படியான பெரிய லொக்கேஷன்ஸுக்கு நம்ம லீஸ் டைம் தான் தேவை. ரைட், ஓகே. இது பண்ணிங்கன்னா இதான் இப்போ இந்த ரவுட்டர் சரியா டயலாக் அதாவது லேர்னிங் எஸ்எல்டிட்டேருந்து வாங்கிட்டு தான் இது எஸ்எல்டியால் இந்த ரவுட்டர் இதான் இந்த ஃபைபர் லைன் கனெக்ட் ஆகும். ஃபைபர் லைனில் வர டேட்டாவை யூடிபி கேபிளுக்கு மாற்றி எடுக்கிறது தான் இந்த மீடியா கன்வெர்ட்டரோட ஃபங்க்ஷன். அப்படியே எந்த மீடியா கன்வெர்ட்டர்லேருந்து இந்த ரவுட்டருக்கு போகுது, இந்த ரவுட்டர்லேருந்து திரும்ப இதுக்கு வருது. ஏன்னா 5 வோல்ட் டிவைஸ் இதான் செக் பாயிண்ட் 5 ஹார்ட்வேர் 5 வோல்ட் டிவைஸ் இதெல்லாம் இன்டர்நெட் எக்ஸஸ் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் யூஆர்எல் ஃபில்டரிங் எல்லாம் இருக்குது. செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் எக்ஸ்டர்னல்லேருந்து வார அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே இது தடுப்பு. சார் யூஸில் கேட்டு ஜிபி அனிமேஷன் இருக்காது. இல்லை இல்லை அதுவும் செய்யலாம், ஆனால் நாங்கள் அப்படி லிமிட் பண்ணலை. கிட்டத்தட்ட நேரத்தில் செஞ்சோம் குறிப்பிட்ட யூசஸ் ஒரு நாளை 1 GB இது மேலே போகலாம் அப்படிதான் ஸ்டார்டில் செஞ்சு. இப்போ வந்து சார் இல்லை இதான் ஓ எஸ் இது வந்து 50 லேக்ஸ் அந்த வில்லேஜ் அதுதான். இப்போ நீங்கள் என்னன்னா இது எல்லா இடத்தையும் இது வாங்கலாம். இப்போ இது எங்கே வாங்கணுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சின்ன இது ஹார்ட்வேர் ஃபயர் சாஃப்ட்வேர் ஃபயர் பிஎஃப் சென்ஸ்னு பிஎஃப் சென்ஸ் நீங்கள் தேடி பாருங்கள் சரியா. அது சாஃப்ட்வேர் ஃபயர் இது அதை இது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கு. சில தேவையான டைம் வந்து நாங்கள் இதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிற டைம் நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம் சரியா. சில டைம் நடக்கும் சில டைம் ஒர்க் பண்ணாமல் டெம்பரரியாக யூஸ் பண்ணிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரவுட்டர் ஓகே ஸ்விட்ச் ஃபயர்வாலுக்கு வந்து இந்த ரவுட்டர் இருக்கும் சாரி ஸ்விட்ச் இதெல்லாம் கோ ஸ்விட்ச் ஆக மெயினான ஸ்விட்ச். இந்த கோ ஸ்விட்ச்லாம் விலான்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த விலான்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். அப்புறம் இதிலேருந்து வேறு வேறு லொக்கேஷனுக்கு நாங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இதனோட ஆகும். ஃபைபர் லைன் போக பாருங்க 3 லொக்கேஷனே போகுது. ஆர்ட்ஸ் ஃபேக்டரி இன்ஜினியரிங் லைப்ரரி போகும். இந்த மாதிரி அந்த ஸ்விட்ச்லேருந்து லேயர் 2 ஸ்விட்ச்லேருந்து மற்ற ஏரியாவுக்கு போகும். அதுலேருந்து ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு டொப்போலஜி படிச்சுக்கிறேன் இப்போ டொப்போலஜி. அப்போ இதெல்லாம் நீங்கள் டொப்போலஜி விஷயத்தை யோசிச்சோம். இப்போ இது இங்கேருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது ஆக எஃபெக்டிவான டொப்போலஜி அது. நீங்கள் படித்த டொப்போலஜி அதில் கூடுதலாக லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு நம்ம பாவிக்கிறோம் டொப்போலஜி ஏன்னா சிங்கிள் பாயிண்ட் அதில் வந்து ஒரு டிவைஸ் போனால் இது ஆனால் மெயின் லொக்கேஷனை பாதுகாக்கும் நான் சென்று அது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கும். அது மெயின் டிவைஸ் போனால் எல்லாமே இது அதுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் இப்படி பேக்கப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அந்த பிஸ்டார் டொப்போலஜி அப்படி எந்த இடத்துல எப்படி பாதுகாக்கணும் வழங்கணும். அடுத்தது இது சர்வர்ஸ் தான் இந்த இது கீழே உள்ளது இது இதெல்லாம் வந்து இதில் ஒரு பேக்கப் செய்வது அது மாதிரி சேன் இல்லை இல்லை சேன் செய்யலாம் ஸ்டோரேஜ் சும்மா நார்மலாக நான் செப்பரேட் சர்வர்ஸ் பேக்கப்ஸ் வந்து தனியாக சர்வருக்கு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணணுன்ற அவசியமும் இல்லைனா பேக்கப்லாம் நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையும் பேக்கப் பண்ணணும். பேக்கப் பண்ணுறது விஷயங்கள் ஒரு ஃபைவ் சொல்லி இப்போ சர்வர்லேயும் ஒவ்வொரு இது இருக்குது. அதாவது எப்படின்னு சொல்லிங்கன்னா 3 சர்வர் இருக்குது 3 ஹார்ட் டிஸ்க். அந்த 3 ஹார்ட் டிஸ்க்கே 1 ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை வந்து RAID 5 சொல்லி சரியா. இப்போ இதில் எல்லாம் பொதுவாக RAID 5 தான் வரும். அதாவது 1 ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகுனா அதை கழட்டி கூட புதுசு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும் சரியா. அந்த பர்பஸுக்காக வந்து ரைட் ஃபங்க்ஷன் செய்யணும். இதெல்லாம் வந்து சர்வர்ஸ் வந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். நான் சின்ன ப்ரொஃபஷனல் கோர்சஸ் செய்யிட்டேன் நீங்கள் மேலதிகமாக தேடி போடணும். அடுத்தது உதாரணத்துக்கு ஒரு சர்வர் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிட்டு இதில் விண்டோஸ் 2012 இன்ஸ்டால் பண்ணியிருக்கு சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த சர்வர் மேனேஜர்னு சொல்லி சொல்லுவோம். எனக்கு விண்டோஸ் 2012 ஆர் இதில் இந்த சர்வர் மேனேஜர்னு சொல்லி இருக்கு. இந்த சர்வர் மேனேஜரில் வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது. இந்த விண்டோஸ் சர்வரோடய நிறைய சர்வீசஸ் வரும். அதெல்லாம் விண்டோஸ் சர்வரை வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து லினக்ஸ்லையும் இருக்கு ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் வந்து ரெட் ஹாட் இருக்கு உபுண்டு இருக்கு ஏன்னா அடுத்து சென்டோஎஸ் டேபியன் இதெல்லாம் ஃப்ரீயாக பாவிக்கலாம். ஆனால் இதில் மைக்ரோசாஃப்ட் வாரத்தில் முக்கியமான விஷயங்கள்
சில சர்வீசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் தான் ரோல்ஸ், ஆக்டிவ் டிரெக்டரி, அது என்ன இந்த டொமைன் சர்வீசஸ், அந்த டிஹெச்சிபி, டிஎன்எஸ், ஃபைல்ஸ், சரியா அப்படியான இப்போது எல்லாமே சர்வீசஸ் தான். இதில் நம்ம எல்லாத்தையும் போடுறது, இவ்வளோ சர்வீஸையும் ஒரே இதில் ரன் பண்ணுறது கஷ்டம். அது கடுமையான கெப்பாசிட்டியான ஹார்ட் டிஸ்க், ரேம் எல்லாம் தேவை. உதாரணத்து ஆக்டிவ் டிரெக்டரியில் ஒரு சர்வீஸை இன்ஸ்டால் பண்ணால் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் போது மாதிரி இந்த ஒரு சர்வர் நோமலாக. இப்போ உங்களுக்கு அதுவும் பழங்கணும், எத்தனை சர்வர் எப்படி கெப்பாசிட்டி எடுக்குது அப்படியான விஷயங்கள், இதெல்லாம் சர்வீஸ் தான். அதை ரன் பண்ணும்போது இப்படி அந்த ஆக்டிவ் டிரெக்டரி எடுத்துக்காட்டு இன்ஸ்டால் சரி, இதை வந்து இப்போ டெம்பரரியாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இதை இது ஒரு பேக்கப் பர்பஸ் தான் இதை வச்சுருக்கோம். சரி, இப்போ நாட் யூஸ்ட் பட் ஏதாவது இன்கேஸ் இப்போ மற்ற உள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் கரெக்டாக அதை டேட்டாவை டெம்பரரியாக மாற்றிடலாம். அது முக்கியமான விஷயம் அதில் அவைலபிலிட்டி. இப்போ நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவைலபிலிட்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? அடுத்த காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் ஒரு நெட்ஒர்க் ப்ரொபோசல் செய்யலைனா நீங்கள் ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கணும். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், அடுத்தது அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய மாதிரி அந்த பிளான் பண்ணணும். இப்படியே அந்த சில பிளானிங் இங்கிலீஷ் நினைச்சமே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், கூட ஸ்பெண்ட் பண்ணே இல்லைனா எது இது எது முக்கியமோ போ. ஆனால் சில இடங்களில் இந்த ஹார்ட்வேர் ஃபயர் வால் வாங்கவே வரும், அது சாஃப்ட்வேர் ஃபயர் வால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுது அது கோஸ் எஃபெக்டிவாக முடியும். ஸோ ஆமாம், ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சோம். சரி, இப்போ எதை எப்படி செய்யணும், இப்போ அன்மேனேஜபிள் ஸ்விட்சா மேனேஜபிள் ஸ்விட்சான்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வீலன் செட்டப் ஒன்று தேவையில்லைண்டா, சும்மா அன்மேனேஜபிள் ஸ்விட்சஸுக்கு ஈஸியாக போகலாம். அப்படி சில திங்க் பண்ணக்கூடிய இடங்கள் வரும் நெட்வொர்க் இதில், சரியா? இப்போ அதான் விஷயம், நீங்கள் கட்டாயம் இதில் சில ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனும் முடியும். இப்போ தான் உங்களுக்கு அந்த கூட அது செக்யூரிட்டி, இந்த நெட்வொர்க்கில் அடுத்த ஸ்டெப்பே செக்யூரிட்டி தான், அதையும் கொஞ்சம் பார்க்கணும். செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி இம்போர்ட். ரைட், எனி க்வெஸ்சன்ஸ்? ஃபெயில் ஓவர் கிடைக்கு, ஃபெயில் ஓவர் இப்போ டிரெக்டாக இல்லை, இப்படி தான் அப்படி ஒரு தேவை ஒன்று வரலை அந்தளவுக்கு. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி சில சேங் இந்த ஃபெயில் ஓவர் ஏன்னா ஃபோல்ட் ஓவர்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ இதை விட க்ரிட்டிக்கலான இடங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், அடுத்தது ரிசல்ட்டு வேறு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரமும் மாறையில ஒரு சின்ன டைமும் அவங்களுக்கு யூஸ் செய்யலாம். தொடர்ந்து ஃபங்க்ஷன் அப்படியான இடங்கள்லாம் அதை வச்சுக்கலாம். அதெல்லாம் அதுதான் சொல்கிறேன், எதை எங்கே எப்படி நம்ம இது செய்யணுன்றது இந்த பிளானிங்கில் குறிக்கணும். நம்மளுக்கு சரி, அப்போ எங்களுக்கு ஃபெயில் ஓவர்ன்றது அவசியம் அப்படி ஒன்று தேவை டேரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ கேபிள் மாற்றிட்டு ஃபங்க்ஷன் ஆகுது, டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் செஞ்சிடலாம் விஷயம். அப்போ அந்த டைம் அவைலபிள் அது ஓகே, எங்களுக்கு வந்து எக்ஸப்டபுள். அதுதான் ரிஸ்க், ஏன்னா ரிஸ்க் ரிஸ்க்கை வந்து ஒரு சில டைம் ரிஸ்க் வரும், ஏன்னா பிரச்சனை வரும். அது ரெண்டு மூணு மெத்தட் இருக்கும், ரிஸ்க்கை நீங்கள் ட்ரீட் பண்ணுற மெத்தடில் வந்து மிட்டிகேட் குறைக்கலாம், அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது எக்ஸப்ட் பண்ணுறது அப்படியான அந்த விதத்தில் எனி கடையில் என்ன சட்டம் எனி கவுஷன்.